மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைவருக்கும் வணக்கம். டேன் டிவியின் கல்வி தொலைக்காட்சி ஊடாக இணைந்திருக்கின்றோம். நாங்கள் போன வகுப்புகளில் தென்னிந்திய சாஸ்திரிய நடனங்களின் வகைப்பாடு, அதன் தோற்றம், மறுமலர்ச்சி எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு வந்து 72 ராக மேளகர்த்தாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் நடனத்திற்கு வந்து இசை என்றது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. அதாவது இசைக்கு நடனம் என்பது வந்து தேவைப்படாத ஒன்று, ஆனால் நடனத்திற்கு இசை என்பது வந்து மிக மிக முக்கியம். இசை இல்லாத நடனம் இல்லை என்றே சொல்கிற அளவுக்கு இசை நடனத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. அந்த வகையில் நடனத்தை பயில்கிற மாணவர்கள் வந்து இசை சம்பந்தமான அடிப்படை விஷயங்களையும் தெரிந்து கொள்ளணுமன்றதுக்காக எங்களோட பாடத்திட்டத்துக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிற விடயங்கள் தான் இந்த மேளகர்த்தாக்கள், இசையின் அடிப்படை சம்பந்தமான விடயங்கள். அந்த வகையில் 72 மேளகர்த்தா இந்திய சங்கீதத்தின் முக்கியமான அம்சம் ராகம், ரஜ்கத்வம் ரசனை அல்லது இனிமை என்பதை ஆதாரமாக கொண்டதே ராகமாகும். அதாவது இசையில் வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுறது ராகம். ஒவ்வொரு பாடல்களுமோ சரி, ஒவ்வொரு இசை சம்மந்தமான உருப்படிகளுமோ சரி, அந்தந்த ராகத்தின் அடிப்படையில் தான் போய்கொண்டிருக்கும் ஒவ்வொரு ராகங்களும். அதாவது இசைக்கலை என்றது வந்து தெய்வீக கலையின்ற உயர்வான ஒரு கலையாக கொள்ளலாம். என்ன சொன்னால், அது வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களில் வந்து ஒவ்வொரு ஸ்வரஸ்தானங்களும் வித்தியாசப்படக்கூடிய ஒரு இடம். அது சம்பந்தமான பூரணமான அறிவில்லாதவங்க அந்த துறையிலையுமே முள்ளிடுறது ரொம்ப கடினமான ஒரு விடயமாக காணப்படுது. அது அந்த வகையில் எங்களோட இசைக்கு வந்து மிக முக்கியமானது ராகம். அது வந்து ரஜ்கத்துவம், அதாவது ரசனை என்ற ஒரு சொல்லை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அமைய பெற்ற ஒன்றாக காணப்படுது. இசையில் ராகங்களை ஜனக ராகங்கள் தாய் ராகங்கள் என்றும், ஜன்னிய ராகங்கள் செய் ராகங்கள் என்றும் இரண்டு பிரிவுகளாக பிரித்துள்ளனர். அதாவது இசையில் காணப்படுற ராகங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜனக ராகம், அடுத்தது ஜன்னிய ராகம். ஜனகமெண்டா பிறக்க வைக்கிறது, ஜன்னியம் என்று சொன்னால் பிறக்கிறது என்று அர்த்தம். அதாவது ஜனகம் என்றதை தாய் கொப்பிட்டு, ஜன்னியம் என்றதை வந்து குழந்தை கொப்பிட்டு, ஜனக ராகம் என்றது தாய் ராகம் என்றும், ஜன்னிய ராகம் என்றது அந்த தாய் ராகங்களில் இருந்து பிறந்து வந்த ராகங்கள் என்று சொல்லியும் சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு வந்து தாய் ராகம் செய் ராகம், அதாவது ஜனக ராகம் ஜன்னிய ராகம் என்ற பெயர்களோடு அழைக்கப்படுது. ஜனக ராகத்திற்கு மேளம், மேளஹர்த்தா, ஹர்த்தா ராகம், சம்பூர்ண ராகம், ராகாங்க ராகம் என பல பெயர்கள் உண்டு. அதாவது ஜனக ராகம் என்று சொல்கிறது தாய் ராகம், அதுக்கு பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய ஒன் வேர்ட் ஆன்சரில் வரக்கூடிய கேள்விகளாக காணப்படுது. அதாவது ஜனக ராகத்தினுடைய மறுபெயர் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்குறதன் மூலமாக உங்களுக்கு அந்த கேள்வி வரும். என்னென்ன வருதுன்னு சொன்னால், ஜனக ராகம் என்று சொன்னால் அதை மேளஹர்த்தான்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹர்த்தா ராகங்கள், சம்பூர்ண ராகம், அதாவது பூரணமான ராகங்கள் என்றதான் சம்பூர்ண ராகம்னு சொல்கிறாங்க. சம்பூர்ண ராகங்கள், ராகாங்க ராகம் என ஜனக ராகத்திற்கு பல பெயர்கள் காணப்படுது. பண்டை தமிழிசையில் இதனை பண்ணென்று அழைத்தனர். ஒரு ராகம் தாய் ராகம் என்று கருதப்படுவதற்கு கீழ்கண்ட நான்கு பண்புகள் இருக்க வேண்டும். அதாவது இதனை வந்து எங்களோட பழங்கால இசையில் வந்து பண்ணென்று சொல்லி தமிழ் இசைகளில் அழைக்கிறாங்க அதிகமாக. அதாவது எங்களோட தேவாரங்களை பார்த்திங்கன்னா தெரியும், எங்களோட சங்ககால சங்கமருவிய கால பாக்களை பார்த்திங்கன்னா தெரியும். அதிலே எல்லாம் நாங்கள் இப்போது அமைக்கப்பட்ட பிற்காலத்தில் அமைக்கப்பட்ட பாடல்களுக்கு போடுற மாதிரி ராகம் என்று சொல்லி அதனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்காது. அதனுடைய பெயர் பன்னெண்டு போட்டு இந்த பண்ணுக்குரிய பாடல் இது என்று சொல்லி அமைக்கப்பட்டிருக்கும். அதுபோல் இந்த தாய் ராகங்கள் வந்து தாய் ராகங்களாக காணப்படுறதுக்கு சில பல குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்றது வந்து அடிப்படை. அந்த வகையில் எங்களுக்கு நான்கு குணாதிசயங்கள் தந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் சப்தஸ்வரங்களாகிய
சரிகம பதனி என்ற ஏழு ஸ்வரங்களும் அமைந்திருத்தல் வேண்டும். அதாவது ஒரு ராகம் அமைகிறதுக்கு ஆரோகணம் அவரோகணம்ன்றது முக்கியம். அது வந்து சரிகம பதனி என்ற ஏழு ஸ்வரங்களை வச்சு கொண்டு முழுமையாக அந்த ஏழு ஸ்வரங்களும் வார மாதிரி அமைய பெற்றிருக்க வேண்டும். அது ஆரோகணத்திலேயும் ஏழு ஸ்வரமும் இருக்க வேண்டும், அவரோகணத்திலேயும் ஏழு ஸ்வரமும் இருக்க வேண்டும். அதை வச்சு கொண்டு அது ஒரு தாய் ராகமாக கருதப்படும். மற்றது ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் ஏழு ஸ்வரங்களும் வரிசை கிரமமாக அமைந்திருத்தல் வேண்டும். அதாவது இந்த சரிகம பதனி என்ற ஏழு ஸ்வரங்களும் அதே ஒழுங்கில் சரிகம பதனி என்றவாறே அமைந்திருக்க வேண்டும். இப்போ சாவுக்கு முன்னுக்கு காவோ, ரீக்கு சாவுக்கு முன்னாடி ரீயோ, அப்படியான ஸ்வரங்கள் மாறுபட்டு குழப்பமடைந்து முன்பின்னாகி காணப்பட்டிருக்காம ஒரே வரிசையில் சரியான வரிசையில் அமையப்பட்டிருக்க வேண்டும் என்று தாய்ராகத்துக்குரிய ஒரு அடிப்படை பண்பு காணப்படுது. மற்றையது ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் ஒரே வகையான ஸ்வரங்கள் இருத்தல் வேண்டும். அதாவது இப்படி சரிகம பதனி என்று போகிற ஸ்வரங்கள் வந்து ஆரோகணத்திலும் சரிகம பதனி என்ற வகையிலும் அவரோகணத்திலும் சரிகம பதனி என்ற வகையிலுமே அமைந்திருக்க வேண்டும். ஆரோகணத்தில் சரிகம பதனி என்றும் அவரோகணத்தில் வந்து சகரிகம அப்படி என்றும் அமைந்திருக்கக்கூடாது. எல்லாமே சரிகம பதனி என்ற மாதிரி, அதாவது ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலையும் சமமான ஸ்வரங்கள் சமமான அளவில் காணப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. நான்காவது ஆரோகணமும் அவரோகணமும் தரஸ்தாயி சஜ்ஜமத்தை கொண்டிருத்தல் வேண்டும் என்று சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இவ்வாறு நமது தென்னிந்திய இசையில் 72 ஜனக ராகங்கள் உள்ளன. இவற்றையே 72 மேளஹர்த்தா ராகங்கள் என்று அழைப்பது வழக்கம். அதாவது எங்களோட தென்னிந்திய இசையில் வந்து இந்த ராகங்கள், அதாவது ஜனக ராகங்கள் 72 காணப்படுது. ஜன்னிய ராகங்கள் வந்து எண்ணிக்கை குறிப்பிடாத அளவு புதிதாக பிறந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரால் ஒவ்வொரு ராகம் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் ஜன்னிய ராகங்கள் அமைந்திருக்கும். ஆனால் ஜனக ராகங்கள் மொத்தம் 72 தானுன்னு சொல்லி, அதாவது அதற்குரிய நான்கு அடிப்படை பண்புகளையும் வைத்து கொண்டு அது 72 மேளஹர்த்தாக்களை 72 மேளக ராகங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மாதிரி தான் அமைய பெற்றிருக்குது. அந்த பண்புகள் உள்ள ராகங்கள் 72 தான் காணப்படுது. 72 மேளஹர்த்தா ராகங்களின் வரலாறு. 17 நூற்றாண்டில் வாழ்ந்த வேங்கடமகி என்பவர் சதுர்த்தண்டி பிரகாஷிகை எனும் நூலில் 72 மேளஹர்த்தாக்களின் அமைப்பை பற்றி கூறியுள்ளார். ஆனால் அதில் அவர் எல்லா மேளங்களுக்கும் பெயர் கொடுக்கவில்லை. அதாவது 17 நூற்றாண்டில் வாழ்ந்த வேங்கடமகி என்ற ஒரு அறிஞர் சதுர்த்தண்டி பிரகாசிகை என்ற ஒரு நூல், அதாவது இசை இலக்கணம் பற்றி கூறுற நூல், அந்த நூலில் வந்து அவர் 72 மேளஹர்த்தாக்களின் அமைப்பை பற்றி கூறியுள்ளார். இருந்தாலும் அந்த நூலில் இந்த 72 ராகங்களும் இவைதான் என்ற பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மேலும் பல மேளஹர்த்தாக்களில் ஆரோகண அவரோகணம் ஒழுங்கின்றி காணப்பட்டது. சில வர்ஜராகங்களும் கூட அதில் மேளஹர்த்தாக்களாக குறிப்பிடப்படுகின்றன. 18 நூற்றாண்டில் தஞ்சையை ஆண்டு வந்த துளஜ மகாராஜா 1729 தொடக்கம் 1735 வரையான காலப்பகுதியில் சங்கீத சாராமிருதம் என்ற நூலில் வேங்கடமகியின் 72 மேளஹர்த்தா அமைப்பை கூறியுள்ளார். அதாவது 18 நூற்றாண்டில் வாழ்ந்த துளஜ மகாராஜா என்றவர் வந்து தன்னுடைய சங்கீத சாராமிருதம் என்ற நூலில் வேங்கடமகி கூறின 72 ராகங்கள் பற்றின குறிப்புகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரும் பெயர்களை கொடுக்கவில்லை. அதனால் அதே காலத்தில் வாழ்ந்த கோவிந்தாச்சாரியார் என்பவர் தனது சங்கிரக சூடாமணி என்ற நூலில் கிரமசம்பூர்ண ஆலோகன அவரோகண முறையுடன் கூடிய 72 மேளங்களை குறிக்கும் கனகாங்கி ரத்னாங்கி பெயர் பட்டியலை கொடுத்துள்ளார். அதாவது அதே காலத்தில் வாழ்ந்த கோவிந்தாச்சாரியார் என்றவர் வந்து தன்னுடைய நூலில், அதாவது சங்கிரக சூடாமணி என்ற நூலில் அந்த மேளங்களுக்குரிய ராகங்களுக்குரிய பெயர்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிற கனகாங்கி ரத்னாங்கி என்ற பட்டியலினை அடிப்படையாக கொண்டு இந்த மேள அமைப்பானது
கடபஜாதி திட்டத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மேளத்தின் எண்ணை குறிக்கும் வகையில் இப்பெயர்கள் அமைந்திருப்பதை காண்கின்றோம். இந்த அமைப்பு எல்லாவித சங்கீதத்திற்கும் ஏற்ற வகையில் அமைய பெற்றுள்ளது. அதாவது மேளகர்த்தாக்கள் பெரும்பாலும் கடபஜாதி சக்கரம் எனும் ஒரு சக்கரத்தை அடிப்படையாக வச்சு கொண்டே அதுகளுடைய பெயர்கள் எல்லாம் அமைய பெற்றிருக்கும். அந்த வகையில் இந்த அவர் கூறின யாருங்களோ கோவிந்தாச்சாரியார் குறிப்பிட்டிருந்த நூல், அவருடைய நூலில் வந்து கடபஜாதி சக்கரத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு அந்த சங்கீத ராகங்களினுடைய பெயர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கர்நாடக சங்கீதத்திற்கு இது ஒரு மகுடம் போன்றும் அமைந்துள்ளது. இதை தவிர கனகாம்பரி, பேனத்வதி என்ற மற்றொரு பெயர் பட்டியலும் பின்னர் தயாரிக்கப்பட்டதாக தெரிகின்றது. இந்த பெயர்கள் கடபஜாதி திட்டத்திற்கு ஏற்றதாக இருந்தாலும் சாடவ சம்பூர்ண, ஔட சம்பூர்ண என்பன பல ராகங்கள் இதில் காணப்படுகின்றன. இந்த பெயர் பட்டியலை முத்துசுவாமி தீட்சிதர் மட்டுமே பின்பற்றினார். இப்பட்டியல் அசம்பூர்ண மேளப்பட்டியல் அல்லது அசம்பூர்ண மேளபக்தத எனும் பெயரால் அழைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதாவது முத்துசுவாமி தீட்சிதர் வந்து எங்களுடைய கனகாம்பரி, பேனாத்வதி என்ற மற்றும் ஒரு பட்டியலால் தயாரிக்கப்பட்ட ராகங்களை அடிப்படையாக வச்சு கொண்டு தனது பாடல்களை இயற்றியிருக்கிறார் என்றது வந்து இந்த பந்தியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயமாக காணப்படுது. தற்போது வழக்கத்தில் உள்ள கனகாங்கி ரத்னாங்கி மேளப்பட்டியலை தியாகராஜரும் அவருக்கு பின் வந்துள்ள பல இசைவாணர்களும் பின்பற்றியுள்ளனர். இப்பட்டியலை சம்பூர்ண மேளபத்ததி என்றும் கூறுவர். தற்போது இப்பட்டியலே அனைவராலும் பின்பற்றப்படுகின்றது. அதாவது சம்பூர்ண மேளபத்ததி என்று கூறப்படுற கனகாங்கி ரத்னாங்கி மேளப்பிராப்தியை அடிப்படையாக வச்சு கொண்டு அமைக்கப்பட்ட ராகங்களைத்தான் வந்து தியாகராஜா சுவாமிகள் கூட பின்பற்றி இருக்கிறார் என்றது வந்து இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாகின்றது. அடுத்ததாக வந்து 72 மேளஹர்த்தா ராகங்களின் அமைப்பு. எங்களுடைய தாய் ராகங்களாக காணப்படுற 72 ராகங்களும் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு என்றது வகையான குறிப்புகள் தரப்பட்டிருக்கு. ஒரு ஸ்தாயி 7 ஸ்வரங்கள் உள்ளன. அவற்றிற்கு 12 ஸ்வரஸ்தானங்கள் உண்டு. மேலும் 4 விவாதி ஸ்வரங்கள் சேர்க்கையால் 14 ஸ்வர வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. அவை அதாவது எங்களுடைய சரிகம பதனி என்ற 7 ஸ்வர ஸ்தானங்களை வச்சு கொண்டு 12 ஸ்வரஸ்தானங்கள், அதில் இருந்து ஒரு சில ராகங்கள் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுது. அதோடு சேர்த்து எங்களுடைய அதுக்குரிய பகை ராகங்களும் காணப்படுது. அதாவது அதுக்குரிய 4 விவாதி ராகங்களும் காணப்படுறதால அந்த விவாதி ராகங்களை பகை ராகங்கள் என்று சொல்கிறோம். அது முதலாவது வந்து சட்ஜம். சட்சத்துக்கு வந்து பிரிகைகள் கிடையாது, அது ஒரே ஸ்தானத்தில் வந்து பாடப்படும். அடுத்தது வந்து ரிஷபம். அதில் வந்து சுத்த ரிஷபம், சதுஷ்டி ரிஷபம் என்று சொல்லி 2 வகையான ரிஷபங்கள் காணப்படுது. அதுக்கு வந்து சமமாக இந்த சுத்த ரிஷபத்துக்கு சமமாக சுத்த காந்தாரமும், சதுஷ்டி ரிஷபத்துக்கு சமமாக சுத்த ரிஷபத்துக்கு சமமாக சுத்த காந்தாரம் இசைக்கப்படும். அது மாதிரி காந்தாரம் வந்து 2 வகைப்படுகின்றது. முதலாவது சாதாரண காந்தாரம், அடுத்தது வந்து அந்தர காந்தாரம். அதுபோல மத்தியமும் வந்து 2 மத்தியமங்களாக காணப்படுது. சுத்த மத்தியமும் பிரதி மத்தியமும், பஞ்சமும் எங்களுடைய சட்ஜம் போல பஞ்சமமும் வந்து எந்த பிரிகையும் இல்லாத ஒரு ஸ்வரஸ்தானமாக காணப்படுது. அடுத்தது வந்து தைவதம், அதுவும் சுத்த தைவதம், சதுஷ்டி தைவதம் என்று சொல்லி 2 வகையாக பிரிக்கப்படுது. இதற்கும் பகை ராகங்கள் காணப்படுது. அடுத்தது வந்து நிஷாதம், கைஷிகி நிஷாதம், காகலி நிஷாதம் என இந்த ஸ்வரஸ்தானங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுது. இவ்வாறு 16 ஸ்வர வகைகளை கொண்டே 7 மேளகர்த்தா ராகங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் சுத்த காந்தாரம், சட்ஷ்ருதி ரிஷபம், சுத்த நிஷாதம், சட்ஷ்ருதி தைவதம் ஆகியவற்றிற்கு இயல்பான ஸ்தானங்கள் இல்லை. இங்கு சுத்த காந்தாரமானது, அதாவது 12 ஸ்தானங்கள் இருந்தாலும் இப்பொழுது குறிப்பிடப்படுற சுத்த காந்தாரம், சட்ஷ்ருதி ரிஷபம், சுத்த நிஷாதம், சட்ஷ்ருதி தைவதம் ஆகியவற்றிற்கு தன்னுடைய இயல்பான ஸ்தானங்களில் வந்து அந்த ஸ்வரங்கள் இருக்காது. அதாவது
சுத்த காந்தாரமானது சட்ஸ்ருதி ரிஷபத்தில் வந்து இசைக்கப்படும். சட்ஸ்ருதி ரிஷபமானது சாதாரண காந்தாரத்தில் வந்து இசைக்கப்படும். சுத்த நிஷாதமானது சட்ஸ்ருதி தைவதத்திலும், சட்ஸ்ருதி தைவதமானது கைசிகி நிஷாதத்திலும் வந்து இசைக்கப்படுகின்றது. ஒரே ஸ்தானத்தில் ஒலிக்கும். எனவே இந்நான்கு ஸ்வரங்களும் விவாதி ஸ்வரங்கள், பகை ஸ்வரங்கள் என்று அழைக்கப்படும். அதாவது ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்னொருத்தரும் செஞ்சால் கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நிலவுற மாதிரி, ஒரு இடத்துல ஒலிக்கப்படுற ஸ்வரங்களுக்கு எதிராக அதே இடத்துல இன்னொரு ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுறதுனால இதை நாங்கள் பகை ஸ்வரங்கள் என்று சொல்லி அழைக்கின்றோம். 72 மேளஹர்த்தா சக்கரம். இவ்வாறு 72 மேளஹர்த்தா ராகங்களும் அவற்றின் ஆரோகண அவரோகணங்களின் எந்தெந்த ஸ்வரஸ்தானங்களை கொண்டுள்ளன என்பதை விளக்கும் வகையில் அமையப்பட்டதே மேளஹர்த்தா அமைப்பு முறையாகும். இந்த சக்கர அமைப்பானது ஒவ்வொரு சக்கரத்திலும் 6 ராகங்கள் அடங்கக்கூடியதாக 12 சக்கரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவையாவன, அதாவது இந்த 72 மேளஹர்த்தா ராகங்களும் 6 சக்கரங்களாக அமைக்கப்பட போகுது. அந்த சக்கரங்களுக்குரிய பிரிகை வந்து இந்து, நேத்ர, அக்னி, வேத, பானருது, ரிஷி, வஷி, பிரம்மதிஷி, ருத்ர, ஆதித்ய என்று சொல்லக்கூடிய 12 சக்கரங்களை அடிப்படையாக கொண்டு, ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 6 ராகங்கள் அடிப்படையாக வச்சு கொண்டு இந்த 72 மேளஹர்த்தாக்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் வந்து எங்களுடைய 72 மேளஹர்த்தா ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கும். எங்களுடைய கைநூல் அது இப்போ கொடுக்கப்படவில்லை. அதில் வந்து இந்த இந்து நேத்ர அக்னி வேதபானன்றது வந்து முறைப்படி 12 வந்து அதற்குரிய 6 ராகங்களும் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய 72 மேளஹர்த்தாவில். அடுத்ததாக வந்து நாங்கள் பரதக்கலையின் மறுமலர்ச்சியின் காரணமாக இருக்கிற தந்தை கிருஷ்ணய்யரை பற்றின விடயங்களை பார்ப்போம். அதாவது எங்களோட பரதக்கலையானது ஆரம்ப காலத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு விஷயமாக காணப்பட்டு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அதனுடைய வளர்ச்சி தென்னிந்தியாவில் குறையப்பட்டு அது ஒரு தூச்சப்படக்கூடிய ஒரு கலையாகவும் காணப்பட்டு, பின்பு ஒரு சில கல்வி கற்ற அறிஞர்களால் அது நன்கலையாக வளர்க்கப்பட்டு மறுமலர்ச்சிக்கு உட்பட்டுப்பட்டது என்றது வந்து எங்களுடைய பரதநாட்டியத்தினுடைய வரலாறு. அதுக்கு வந்து மிகவும் ஒரு உறுதுணையாக அமைஞ்ச ஒருவர் தான் இ கிருஷ்ணய்யர் என்று சொல்கிற ஒரு அறிவியல் ஞானி. அவர் வந்து பரதநாட்டிய வரலாற்றிலே ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து அக்கலைக்கு 60 எங்களுடைய சரிகமபதனி என்ற 7 ஸ்வர ஸ்தானங்களை வச்சு கொண்டு 12 ஸ்வரஸ்தானங்கள், அதில் இருந்து ஒரு சில ராகங்கள் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுது. அதோடு சேர்த்து எங்களுடைய அதுக்குரிய பகை ராகங்களும் காணப்படுது. அதாவது அதுக்குரிய 4 விவாதி ராகங்களும் காணப்படுறதால அந்த விவாதி ராகங்களை பகை ராகங்கள் என்று சொல்கிறோம். அது முதலாவது வந்து சட்ஜம். சட்சத்துக்கு வந்து பிரிகைகள் கிடையாது, அது ஒரே ஸ்தானத்தில் வந்து பாடப்படும். அடுத்தது வந்து ரிஷபம். அதில் வந்து சுத்த ரிஷபம், சதுஷ்டி ரிஷபம் என்று சொல்லி 2 வகையான ரிஷபங்கள் காணப்படுது. அதற்கு வந்து சமமாக இந்த சுத்த ரிஷபத்துக்கு சமமாக சுத்த காந்தாரமும், சதுஷ்டி ரிஷபத்துக்கு சமமாக சுத்த ரிஷபத்துக்கு சமமாக சுத்த காந்தாரம் இசைக்கப்படும். அது மாதிரி காந்தாரம் வந்து 2 வகைப்படுகின்றது. முதலாவது சாதாரண காந்தாரம், அடுத்தது வந்து அந்தர காந்தாரம். அதுபோல மத்தியமும் வந்து 2 மத்தியமங்களாக காணப்படுது. சுத்த மத்தியமும் பிரதி மத்தியமும் பஞ்சமும் எங்களுடைய சட்ஜம் போல பஞ்சமமும் வந்து எந்த பிரிகையும் இல்லாத ஒரு ஸ்வரஸ்தானமாக காணப்படுது. அடுத்தது வந்து தைவதம், அதுவும் சுத்த தைவதம், சதுஷ்ருதி தைவதம் என்று சொல்லி 2 வகையாக பிரிக்கப்படுது. இதற்கும் பகை ராகங்கள் காணப்படுது. அடுத்தது வந்து நிஷாதம், கைசிகி நிஷாதம், காகலி நிஷாதம் என இந்த ஸ்வரஸ்தானங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுது. இவ்வாறு 16 ஸ்வர வகைகளை கொண்டே 7 மேளஹர்த்தா ராகங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில்
சுத்த காந்தாரம், சத்ஷ்ருதி ரிஷபம், சுத்த நிஷாதம், சத்ஷ்ருதி தைவதம் ஆகியவற்றிற்கு இயல்பான ஸ்தானங்கள் இல்லை. இங்கு சுத்த காந்தாரமானது, அதாவது 12 ஸ்தானங்கள் இருந்தாலும் இப்பொழுது குறிப்பிடப்படுற சுத்த காந்தாரம், சத்ஷ்ருதி ரிஷபம், சுத்த நிஷாதம், சத்ஷ்ருதி தைவதம் ஆகியவற்றிற்கு தன்னுடைய இயல்பான ஸ்தானங்களில் வந்து அந்த ஸ்வரங்கள் இருக்காது. அதாவது சுத்த காந்தாரமானது சத்ஷ்ருதி ரிஷபத்தில் வந்து இசைக்கப்படும், சத்ஷ்ருதி ரிஷபமானது சாதாரண காந்தாரத்தில் வந்து இசைக்கப்படும், சுத்த நிஷாதமானது சத்ஷ்ருதி தைவதத்திலும், சத்ஷ்ருதி தைவதமானது கைசிகி நிஷாதத்திலும் வந்து இசைக்கப்படுகின்றது. ஒரே ஸ்தானத்தில் ஒலிக்கும். எனவே இந்நான்கு ஸ்வரங்களும் விவாதி ஸ்வரங்கள், பகை ஸ்வரங்கள் என்று அழைக்கப்படும். அதாவது ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்னொருத்தரும் செஞ்சால் கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நிலவுற மாதிரி, ஒரு இடத்துல ஒலிக்கப்படுற ஸ்வரங்களுக்கு எதிராக அதே இடத்துல இன்னொரு ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுறதுனால இதை நாங்கள் பகை ஸ்வரங்கள் என்று சொல்லி அழைக்கின்றோம். 72 மேளஹர்த்தா சக்கரம். இவ்வாறு 72 மேளஹர்த்தா ராகங்களும் அவற்றின் ஆரோகண அவரோகணங்களின் எந்தெந்த ஸ்வரஸ்தானங்களை கொண்டுள்ளன என்பதை விளக்கும் வகையில் அமையப்பட்டதே மேளஹர்த்தா அமைப்பு முறையாகும். இந்த சக்கர அமைப்பானது ஒவ்வொரு சக்கரத்திலும் 6 ராகங்கள் அடங்கக்கூடியதாக 12 சக்கரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவையாவன, அதாவது இந்த 72 மேளஹர்த்தா ராகங்களும் 6 சக்கரங்களாக அமைக்கப்பட போது அந்த சக்கரங்களுக்குரிய பிரிகை வந்து இந்து, நேத்ர, அக்னி, வேத, பான, ருது, ரிஷி, வஷி, பிரம்ம, திஷி, ருத்ர, ஆதித்ய என்று சொல்லக்கூடிய 12 சக்கரங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 6 ராகங்கள் அடிப்படையாக வச்சு கொண்டு இந்த 72 மேளஹர்த்தாக்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் வந்து எங்களுடைய 72 மேளஹர்த்தா ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கும். எங்களுடைய கைநூல் அது இப்போ கொடுக்கப்படவில்லை. அதில் வந்து இந்த இந்து நேத்ர அக்னி வேதபானன்றது வந்து முறைப்படி 12 வந்து அதற்குரிய 6 ராகங்களும் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய 72 மேளஹர்த்தாவில். அடுத்ததாக வந்து நாங்கள் பரதக்கலையின் மறுமலர்ச்சியின் காரணமாக இருக்கிற தந்தை கிருஷ்ணய்யரை பற்றின விடயங்களை பார்ப்போம். அதாவது எங்களோட பரதக்கலையானது ஆரம்ப காலத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு விஷயமாக காணப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அதனுடைய வளர்ச்சி தென்னிந்தியாவில் குறையப்பட்டு அது ஒரு தூச்சப்படக்கூடிய ஒரு கலையாகவும் காணப்பட்டு பின்பு ஒரு சில கல்வி கற்ற அறிஞர்களால் அது நன்கலையாக வளர்க்கப்பட்டு மறுமலர்ச்சிக்கு உட்பட்டுப்பட்டது என்றது வந்து எங்களுடைய பரதநாட்டியத்தினுடைய வரலாறு. அதுக்கு வந்து மிகவும் ஒரு உறுதுணையாக அமைஞ்ச ஒருவர் தான் இ கிருஷ்ணய்யர் என்று சொல்கிற ஒரு அறிவியல் ஞானி. அவர் வந்து பரதநாட்டிய வரலாற்றிலே ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து அக்கலைக்கு 60 எங்களுடைய சரிகம பதனி என்ற 7 ஸ்வர ஸ்தானங்களை வச்சு கொண்டு 12 ஸ்வரஸ்தானங்கள், அதில் இருந்து ஒரு சில ராகங்கள் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுது. அதோடு சேர்த்து எங்களுடைய அதுக்குரிய பகை ராகங்களும் காணப்படுது. அதாவது அதுக்குரிய 4 விவாதி ராகங்களும் காணப்படுறதால அந்த விவாதி ராகங்களை பகை ராகங்கள் என்று சொல்கிறோம். அது முதலாவது வந்து சட்ஜம். சட்சத்துக்கு வந்து பிரிகைகள் கிடையாது, அது ஒரே ஸ்தானத்தில் வந்து பாடப்படும். அடுத்தது வந்து ரிஷபம். அதில் வந்து சுத்த ரிஷபம், சதுஷ்டி ரிஷபம் என்று சொல்லி 2 வகையான ரிஷபங்கள் காணப்படுது. அதுக்கு வந்து சமமாக இந்த சுத்த ரிஷபத்துக்கு சமமாக சுத்த காந்தாரமும், சதுஷ்டி ரிஷபத்துக்கு சமமாக சுத்த ரிஷபத்துக்கு சமமாக சுத்த காந்தாரம் இசைக்கப்படும். அது மாதிரி காந்தாரம் வந்து 2 வகைப்படுகின்றது. முதலாவது சாதாரண காந்தாரம், அடுத்தது வந்து அந்தர காந்தாரம். அதுபோல மத்தியமும் வந்து 2 மத்தியமங்களாக காணப்படுது. சுத்த மத்தியமும் பிரதி மத்தியமும் பஞ்சமும் எங்களுடைய சட்ஜம் போல பஞ்சமமும் வந்து எந்த பிரிகையும் இல்லாத ஒரு ஸ்வரஸ்தானமாக காணப்படுது. அடுத்தது வந்து தைவதம்.
அதுவும் சுத்த தெய்வதம், சதுஸ்ருதி தெய்வதம் என்று சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கப்படுது. இதற்கும் பகை ராகங்கள் காணப்படுது. அடுத்தது வந்து நிஷாதம், கைசிகி நிஷாதம், காகலி நிஷாதம் என இந்த ஸ்வரஸ்தானங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுது. இவ்வாறு 16 ஸ்வர வகைகளை கொண்டே 7 மேளகர்த்தா ராகங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் சுத்த காந்தாரம், சத்ஷ்ருதி ரிஷபம், சுத்த நிஷாதம், சத்ஷ்ருதி தெய்வதம் ஆகியவற்றிற்கு இயல்பான ஸ்தானங்கள் இல்லை. இங்கு சுத்த காந்தாரமானது, அதாவது 12 ஸ்தானங்கள் இருந்தாலும் இப்பொழுது குறிப்பிடப்படுற சுத்த காந்தாரம், சத்ஷ்ருதி ரிஷபம், சுத்த நிஷாதம், சத்ஷ்ருதி தெய்வதம் ஆகியவற்றிற்கு தன்னுடைய இயல்பான ஸ்தானங்களில் வந்து அந்த ஸ்வரங்கள் இருக்காது. அதாவது சுத்த காந்தாரமானது சத்ஷ்ருதி ரிஷபத்தில் வந்து இசைக்கப்படும், சத்ஷ்ருதி ரிஷபமானது சாதாரண காந்தாரத்தில் வந்து இசைக்கப்படும், சுத்த நிஷாதமானது சத்ஷ்ருதி தெய்வதத்திலும், சத்ஷ்ருதி தெய்வதமானது கைசிகி நிஷாதத்திலும் வந்து இசைக்கப்படுகின்றது. ஒரே ஸ்தானத்தில் ஒலிக்கும். எனவே இந்நான்கு ஸ்வரங்களும் விவாதி ஸ்வரங்கள், பகை ஸ்வரங்கள் என்று அழைக்கப்படும். அதாவது ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்னொருத்தரும் செஞ்சால் கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நிலவுற மாதிரி, ஒரு இடத்துல ஒலிக்கப்படுற ஸ்வரங்களுக்கு எதிராக அதே இடத்துல இன்னொரு ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுறதுனால இதை நாங்கள் பகை ஸ்வரங்கள் என்று சொல்லி அழைக்கின்றோம். 72 மேளகர்த்தா சக்கரம். இவ்வாறு 72 மேளகர்த்தா ராகங்களும் அவற்றின் ஆரோகண அவரோகணங்களின் எந்தெந்த ஸ்வரஸ்தானங்களை கொண்டுள்ளன என்பதை விளக்கும் வகையில் அமையப்பட்டதே மேளகர்த்தா அமைப்பு முறையாகும். இந்த சக்கர அமைப்பானது ஒவ்வொரு சக்கரத்திலும் 6 ராகங்கள் அடங்கக்கூடியதாக 12 சக்கரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவையாவன, அதாவது இந்த 72 மேளகர்த்தா ராகங்களும் 6 சக்கரங்களாக அமைக்கப்பட போகுது. அந்த சக்கரங்களுக்குரிய பிரிகை வந்து இந்து, நேத்ர, அக்னி, வேத, பான, ருது, ரிஷி, வஷி, பிரம்மதிஷி, ருத்ர, ஆதித்ய என்று சொல்லக்கூடிய 12 சக்கரங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 6 ராகங்கள் அடிப்படையாக வச்சு கொண்டு இந்த 72 மேளகர்த்தாக்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் வந்து எங்களுடைய 72 மேளகர்த்தா ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கும். எங்களுடைய கைநூல் அது இப்போ கொடுக்கப்படவில்லை. அதில் வந்து இந்த இந்து நேத்ர அக்னி வேதபான என்றது வந்து முறைப்படி 12 வந்து அதற்குரிய 6 ராகங்களும் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய 72 மேளகர்த்தாவில். அடுத்ததாக வந்து நாங்கள் பரதக்கலையின் மறுமலர்ச்சியின் காரணமாக இருக்கிற தந்தை கிருஷ்ணய்யரை பற்றின விடயங்களை பார்ப்போம். அதாவது எங்களோட பரதக்கலையானது ஆரம்ப காலத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு விஷயமாக காணப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அதனுடைய வளர்ச்சி தென்னிந்தியாவில் குறையப்பட்டு அது ஒரு தூச்சப்படக்கூடிய ஒரு கலையாகவும் காணப்பட்டு, பின்பு ஒரு சில கல்வி கற்ற அறிஞர்களால் அது நன்கலையாக வளர்க்கப்பட்டு மறுமலர்ச்சிக்கு உட்பட்டுப்பட்டது என்றது வந்து எங்களுடைய பரதநாட்டியத்தினுடைய வரலாறு. அதுக்கு வந்து மிகவும் ஒரு உறுதுணையாக அமைஞ்ச ஒருவர் தான் இ கிருஷ்ணய்யர் என்று சொல்கிற ஒரு அறிவியல் ஞானி. அவர் வந்து பரதநாட்டிய வரலாற்றிலே ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து அக்கலைக்கு அரும்பெரும் தொண்டாற்றிய இ கிருஷ்ணய்யர் நன்கு குறிப்பிடத்தக்கவர். சீரும் சிறப்பும் இழந்து சட்டபூர்வமாக ஒழிக்கப்படும் நிலையிலிருந்த சதிருக்கு பாரம்பரிய நோக்கிலே பரதநாட்டியம் என மீண்டும் அதற்கு பெயர் சூட்டி அதன் முன்னைய தூய்மையையும் மதிப்பினையும் மீண்டும் ஏற்படுத்தி அது மேலும் சிறப்படைய அயராது உழைத்து வழிவகுத்த பெருமை இவருக்கு உண்டு. அதாவது இ கிருஷ்ணய்யர் வந்து சதிரென்று கூறப்பட்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்ட ஒரு நடனத்தை வந்து பரதநாட்டியம் என்று சொல்லி அதற்கு மறுபெயரிட்டு அது வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணமாக அமைஞ்ச ஒருவர். பல திறப்பட்ட கலை அறிவும் மொழி அறிவும் சட்ட ஞானமும் துணிச்சலும் தத்திறனும் ஆளுமையும் தாம் மேற்கொண்ட காரியம் வெற்றியளிக்கும் வரை தொடர்ந்து செயலாற்றும் திறமையும் மதிநுட்பமும் கொண்ட இ கிருஷ்ணய்யர் திருநெல்வேலி மாவட்டத்திலே கைலாசநாதையர், அன்னலக்ஷ்மி அம்பாள்,
தம்பதிகளுக்கு பிறந்த 17 பிள்ளைகளில் 8வது பிள்ளையாவார். 1897 ஆகஸ்ட் மாதம் 6 திகதி பிறந்தார். கல்லிலை குறிஞ்சி ஈஸ்வர ஐயர் மீனாட்சி அம்மாள் தம்பதிகளின் சுவீகார பிள்ளையாக வளர்ந்தார். அதாவது இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். கைலாசநாத ஐயர் அன்னலட்சுமி அம்பாள் அவர்களுக்கு பிறந்த 17 குழந்தைகளில் 8வது குழந்தையாக காணப்படுறார். இவர் வந்து ஈஸ்வர ஐயர் மீனாட்சி அம்மாள் என்பவர்கள வந்த விருப்பத்திற்குரிய குழந்தையாகவும் அவர்களால் எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தையாகவும் காணப்படுறார். இவரது பிறந்த திகதி வந்து 1897 ஆகஸ்ட் மாதம் 6 திகதி என்று காணப்படுது. இது வந்து உங்களுடைய ஒன் வேர்ட் ஆன்சருக்கு வரலாம். அதாவது இ கிருஷ்ணய்யர் பிறந்த ஆண்டு என்ற வகையில் வரக்கூடியது. அந்தணனின் செட்டிநாடு என அழைக்கப்பட்ட கல்லிடை குறிஞ்சியில் நடைபெறும் திருமண வைபவங்களிலே இசை நடன கச்சேரிகள் நடைபெறும் சூழலிலே இவர் வாழ்ந்தமையால் இவருக்கு இக்கலைகளிலே பேரார்வம் ஏற்பட்டது. இவற்றை இவர் விரும்பி கற்றும் வந்தார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே கலைமானி பட்டதாரி பிஏ ஆனார். பின்னர் திருவானந்தபுரம் சட்டக்கல்லூரி விடுதிச்சாலையில் தங்கியிருந்து பயிலும் போது பொழுதுபோக்கிற்காக சாரங்கதாரா எனும் நாடகத்திலே ரத்னாங்கியாக நடித்து பாராட்டும் பெற்றார். அதாவது இந்த நடனக்கலையை வளர்த்தவர்கள் வந்து இசைக்கலையிலும் நாடகக்கலையிலும் ஒரு அதிகமான ஆர்வம் கொண்டவர்களாகவே காணப்படுகின்றனர். அந்த வகையில் ஒரு சாதாரண மனிதன் ஒரு கலையில் ஊறி வாழ்கிறதுக்கு வந்து அவர் பிறந்து வளர்ந்த பிரதேசத்தில் காணப்படுற கலை வளர்ச்சி மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுது. அந்த வகையில் இவரும் கல்லிடை குறிஞ்சியில் இருக்கிற இசை நடன கச்சேரிகளை பார்த்து வளர்ந்ததால் இவருக்கும் அதன் மேலேயான ஆர்வம் அதிகமாக காணப்பட்டிருக்கு. அதிலிருந்து இவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் கலைமானி அதாவது பிஏ பட்டம் பெற்று அதுக்கு பிறகு திருவானந்தபுரம் சட்டக்கல்லூரி விடுதிச்சாலையில் தங்கியிருந்து பயிலும் போது அதாவது இவர் ஒரு சட்ட மாமேதி என்று சொல்லலாம். சட்டக்கல்லூரி விடுதிச்சாலையில் தங்கியிருந்து படிக்கும்போது பொழுதுபோக்கிற்காக சாரங்கதாரா எனும் நாடகத்திலே ரத்னாங்கி வேடம் போட்டு நடித்திருக்கிறார். அதாவது நாடக கலையிலும் இவர் சிறந்து விளங்கியிருக்கிறார் என்றது இதிலிருந்து தெரியுது. இவருடைய அழகிய தோற்றமும் இசைத்திறனும் நடிப்புக்கு நன்கு உதவின. சமகால விளம்பர பலகைகளிலும் பத்திரிகைகளிலும் தமது நாடகத்திறன் பற்றிய செய்திகளை பார்த்து இவர் மகிழ்வடைந்தார். இதனால் ஊக்கமடைந்து வரன்முறையாக இசை பயிற்சி பெற விரும்பினார். வயலின் வித்வான்களான பாபங்குளம் நீலகண்ட ஐயர், திருநெல்வேலி ஸ்ரீனிவாச ஐயர் ஆகியோரிடம் இசையினை நன்கு கற்றார். 1921 சட்டப்பட்டதாரியான பின்னர் எம் பதஞ்சலி சாஸ்திரிகளிடம் வழக்கறிஞர் பயிற்சி பெற்று சென்னையிலே பிரபல வழக்கறிஞராக விளங்கினார். பிரபல நாடக குழுவான சுகுண விலாச சபாவில் ஒரு உறுப்பினராக இணைந்து மிருச்ச கடிகம், இரத்னாவலி ஆகிய நாடகங்களில் முறையே வசந்த சேனாவாகவும் வாசவதாத்தாவாகவும் நடித்து தமிழ் நாடக அரங்கின் சிற்பி என கருதப்படும் பா சம்பந்த முதலியாரின் பாராட்டை பெற்றார். அதாவது 1921 சட்டப்பட்டதாரியாக விளங்கிய இவர் பின்னர் வந்து எம் பதஞ்சலி சாஸ்திரிகளிடம் வழக்கறிஞர் அதாவது ஜூனியர் வழக்கறிஞர்களாக பயிற்சி பெறுவார்கள். அப்படி பயிற்சி பெற்று பின்னர் தான் வந்து இசையில் வந்து மிளிரோணும் என்று சொல்லி அந்த காலத்தில் இருந்த இசைவாணர்கள்ட்ட கல்வி கற்று தானும் அந்த காலத்தில் சிறப்பாக விளங்கின சம்பந்த முதலியார் அவர்கள்ட்ட பாராட்டு பெற்று ஒருத்தராக காணப்படுறார். இவர் தொடர்பான ஏனைய விடயங்களை அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.